இலங்கையின் கோப்பிக்கும் தேயிலைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? 1864 ஆண்டில் இலங்கை உலகின் முன்னணி கோப்பி உற்பத்தியாளராக திகழ்ந்தது. 4000 கொள்கலன்களில் கோப்பியை ஏற்றுமதி செய்த நாடு இது. ஆனால் 1868 ஒரு பங்கசு நோய் பரவியதால் கோப்பி வணிகம் பாதிக்கப்படவே கவனம் தேயிலை மீது திரும்பியது. 1980 முதல் கோப்பி பரிச்சையை படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருகிறது. 2012 முதல் இலங்கை விசேட ரக கோப்பி சந்தையில் கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் காலநிலை மாற்றம் மேலும் கணிக்க முடியாத ஒரு வானிலையை இலங்கையில் கொண்டு வருவதால் இது விவசாயிகளுக்கு உயர்தர கோப்பிகளை உற்பத்தி செய்வதில் கடினமாக காணப்படுகிறது. மழை வீழ்ச்சியும் வெப்பநிலையும் கோப்பி அறுவடை முதல் இறுதி உற்பத்தி வரை பாதிக்கும். அறுவடை வேளையில் அதிக மழை வீழ்ச்சி இருந்தால் கொட்டைகளின் சாறுத்தன்மையும் இறுக்கத்தன்மையும் குறைந்துவிடும். நல்ல சுவையான கோப்பியை உருவாக்குவது கடினமாகிவிடும். கோப்பியை பொறுத்தமட்டில் கோப்பி உற்பத்தியில் மாத்திரமே நாம் கவனம் செலுத்தினால் போதாது. முக்கியமாக இதுபோன்ற பயிர்களுக்கு காலநிலை மாற்றத்தை எப்படி சமாளிப்பது என்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஒட்டுமொத்த உணவு அமைப்பையும் நோக்க வேண்டும். அதாவது வழங்குநர்கள் நுழைந்த நேரம் முதல் நுகர்வோர் தலையிடும் நேரம் வரை அனைத்தையும் நாம் நோக்க வேண்டும். உள்ளீடு விநியோகம், உற்பத்தி, போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல் மற்றும் இறுதி உற்பத்தி வாடிக்கையாளரை சென்றடையும் வரையிலான பிற மதிப்பு சேர்க்கை ஆகியன முழுமையாக கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் காலநிலை காப்பு நடவடிக்கை அல்லது காலநிலை சங்கிலி தொடர்பான விடயங்கள் தீர்க்கப்படும் அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் தீர்வுகளை காண முடியும். ஆஸ்திரேலியாவின் மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி அதாவது MDF முதன்முறையாக இலங்கையின் கோப்பி கைத்தொழிலில் காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்தினர். இதில் அவர்கள் கண்டறிந்தது என்னவென்றால் இலங்கையின் 4000 ஹெக்டருக்கு மேற்பட்ட பரப்பில் கோப்பி பயிர் செய்யப்படுகிறது. விசேட ரக கோப்பிகள் 18 24 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்குட்பட்ட வெப்பநிலையிலேயே நன்கு செழித்து வளரும். இந்த ஆய்வு மூலம் 2030 ஆண்டளவில் இலங்கையில் இவ்வெப்பநிலை 0.7 பாகை வரை அதிகரிக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது வணிகங்கள் அதிகரித்த வெப்பநிலையை சமாளிக்கக்கூடிய கோப்பி வகைகளை வளர்க்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதேவேளை அவர்களது நீர்ப்பாசனம், மண் பராமரிப்பு, நோய்களை தடுத்தல் ஆகியவற்றையும் மேம்படுத்த வேண்டும். இது விவசாயிகளுக்கு இந்த மாற்றங்களை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. MDF ஆனது கோப்பியின் தரத்தை பேணும் பொருட்டு உலர்த்தும் மனைகள் போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்த அனுசரணை அளிக்கிறது. இவ் அனுசரணைகளானவை வியாபாரங்களுக்கான தீர்வுகளை அளித்ததோடு முதலீடுகளை ஊக்குவிக்கின்றன. பொலித்தின் கவர் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் வெப்பத்தை இரட்டிப்பாக்கி அதன் ஆற்றலை உள்ளே செலுத்துகிறது. உள்ளே ஒரு தரமான தயாரிப்பினை உருவாக்க ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துகிறோம். 20 தயாரிப்பை உற்பத்தி செய்ய முடியாமல் இருப்பது மற்றும் பூஞ்சையை உருவாக்குவது போன்ற சிக்கல்களுக்கு இந்த உலர்த்தும் வீடு ஒரு வெற்றிகரமான தீர்வாகும். உலர்த்தும் மனைகள் கோப்பி பழத்தில் உள்ள ஈரப்பதத்தினை அகற்ற உதவுகின்றன. அத்தோடு கோப்பி கொட்டையின் தரத்தை உயர்வாக பேணுகின்றன. MDF உதவியுடன் மற்ற கோப்பி தயாரிப்பாளர்களும் தமது சொந்த உலர்த்தும் மனைகளை கட்டி வருகின்றனர். இந்த உலர்த்தும் மனைகள் கோப்பி கொட்டைகள் சரியான அளவில் உலர்ந்துள்ளதை உறுதி செய்வதோடு எதிர்பாரா பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து காப்பாற்றுகின்றன. இலங்கை அரசாங்கம் சுற்றுச்சூழல் அமைச்சு அதன் காலநிலை மாற்ற செயலகங்கள் உட்பட அனைத்தும் இப்போது பங்குதாரர் ஈடுபாட்டு வியூகத்தை வெற்றிகரமாக விருத்தி செய்து வருகின்றன. கோப்பியை பொறுத்தமட்டில் இந்த பல பங்குதாரர்களின் ஈடுபாட்டை பெறுவதற்கு இந்த முயற்சிகளில் தனியார் துறை நிறுவனங்கள் உட்பட சர்வதேச மற்றும் தேசிய நிறுவனங்களின் ஈடுபாட்டை பெறுவதற்கும் இதுவே முன்னோக்கி செல்லும் வழியாகும். களத்தில் அதுவே கோப்பி உற்பத்தியின் முன்னேற்ற பாதை எனலாம். அதேபோல் மாறிவரும் மற்றும் மாறக்கூடிய காலநிலை கோப்பி மதிப்பு சங்கிலியை மேம்படுத்தும். உள்நாட்டு விசேட ரக கோப்பிக்கான கேள்வி அதிகரிக்கும் இவ்வேளையில் MDF மற்றும் அதன் பங்காளர்கள் மாறிவரும் காலநிலைக்கேற்ப தம்மை இசைவாக்கப்படுத்தும் அமைப்புகளின் மீது முதலீடு செய்கின்றனர். ஆகவே இலங்கையின் கோப்பி கைத்தொழில் தொடர்ந்தும் முன்னேற முடியும். MDF மற்றும் அதன் பங்காளர்கள் எப்படி உள்நாட்டு விசேட ரக கோப்பி கைத்தொழிலை மேம்படுத்துகின்றனர் என்பது குறித்து மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமா? அவர்களின் பேஸ்புக் பக்கத்தை மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி எனும் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தினை MDF குளோபல் பக்கத்திலும் கண்டுகொள்ளலாம்.